உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். எல்லாம் சொல்லுங்க மரியா. இதுதான் பிரசங்கத்தினுடைய ஆரம்பமே. அல்லேலூயா. அங்க பாருங்க, ரெண்டு ஆஸ்பெக்ட் சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க ரெண்டு காரியம். நம்பர் ஒன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், எல்லாம் சொல்லுங்க விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதான் நம்பர் ஒன். ஓகே, ஒரு ஆஸ்பெக்ட். அடுத்தது என்ன? 26, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ரெண்டு காரியங்க. ஒன்று, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இது இன்னொன்று என்ன? உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். எல்லாம் சொல்லுங்க மரியான். நல்லா சொல்லுங்க. ரெண்டு இது சொல்றாரு. ஒன்னு, செத்துருந்தா அவன் எழும்புவான் விசுவாசிக்கிற ஒருத்தன். இப்ப அடுத்தது, உயிரோடு இருந்து என்ன விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். எல்லாம் சொல்லுங்க, என்றென்றைக்கும் மரியாமல் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறாரு. இப்போ நம்ம இதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். பைபிள் படிக்கும் போது முதல் காரியம் மட்டும்தான் நம்ம பேசுவோம். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இது மட்டும்தான் நம்ம பேசுவோம். கரெக்ட், இது கொஞ்சம் பேசணும். ஏன்னா சிலருக்கு மரண பயம் நிறைய பேருக்கு பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் பயமாகவே இருக்கும். ஒருத்தர் சொன்னார், ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எனக்கு பயம். அது ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பயம் இல்லை, செத்து போயிடுவோமேங்கிற பயம். எனக்கு அதை பார்த்தா பயம், உயரத்தை பார்த்தா பயம், பள்ளத்தை பார்த்தா பயம்னா அது அந்த பயம் இல்லை, விழுந்து போயிடுவோமேங்கிற பயம். நீங்கள் எந்த பயத்தை சொன்னாலும் அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி பின்னாடி போனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஆ, உயிர் போயிருமோ அப்படிங்கிற பயம். புரியுதா உங்களுக்கு? நிறைய ஃபோபியாக்கள் இருக்குது. ஆனால் எல்லா ஃபோபியாக்களையும் நீங்கள் உள்ளே போய் பார்த்தா அதனுடைய ரூட் எதுவாக இருக்குதுன்னா மரண பயம். எல்லாம் சொல்லுங்கள் மரண பயம். இப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்தது ரெண்டு விஷயத்தை டீல் பண்ணுறதுக்கு. ஒன்று, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவங்களை அந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிப்பதற்காக வந்தார். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? எபிரேயர் 1:2 இது வருகிறது. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை எதை வச்சே ஜெயிச்சாராம்? அதாவது மரணத்தை வச்சே ஜெயிச்சாராம். நம்ம ஊரில் சொல்லுவோம், முல்லை கோலியாத்து கொண்டு வந்த பட்டயத்தை வச்சே கோலியா தலையை வெட்டிட்டான் தாவீது. ஹலோ, பட்டயம் யாருடையது? அதை வச்சே அவன் தலையை போட்டார். அது மாதிரி எந்த மரணத்தை அவன் கொண்டு வந்தானோ இப்போ அந்த மரணத்துக்குள்ள இவர் இறங்கி மரணத்துக்கு அதிகாரியானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். சொல்ல போனா சாவுக்கு சாவு கொடுத்தார். மரணத்துக்கு மரண அடி. ஆமென். மரணத்துக்கு சாவு மணி.